ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிந்தினொழிச்ச மாலும் எங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 17:8. இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். இங்கே இந்த 8வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இவர்களுடைய எண்ணமே எப்படி இருக்கிறது என்றால், ஏதாவது ஒன்று செய்து ஜனங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டாக்கி, இங்கே சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களினால் குழப்பம் வரவில்லை, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாகவோ சீலா மூலமாகவோ குழப்பம் வரவில்லை, ஆனால் இவர்களுடைய எண்ணம் என்னவென்றால், எப்படியாவது ஜனங்களுக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கி அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் தவறாக சித்தரித்து இவர்களுக்கு எப்படியாவது ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணம். இப்படிப்பட்ட ஜனங்களை அநேகரை நாம் பார்க்க முடியும். ஜனங்களுக்குள்ளே கலக்கத்தை உண்டாக்குகிறவர்கள் இவர்கள். ராஜாவாக ஒருவரை அறிவிக்கிறார் என்று சொன்ன உடனே பட்டணத்து அதிகாரிகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே கலக்கம் வந்துவிட்டது. ஐயோ, இது ராஜாவுக்கு தெரிந்தால் நாம் இவர்களை எத்தனை நாட்கள் அனுமதித்திருக்கிறோம் என்கிறதான ஒரு கோபம் நம் மீது ராஜாவுக்கு வந்துவிடுமே என்கிறதான ஒரு கலக்கம், அல்லது ராயனை காட்டிலும் வேறொரு ராஜாவா என்கிறதான கலக்கம் ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது நமக்கு மிகப்பெரியதான பாடம். நாமும் ஒருவருக்கொருவர் குழப்பத்தை உண்டாக்குகிறவர்களாக அல்ல, ஒருவருக்கொருவர் கலங்க பண்ணுகிறவர்களாக அல்ல. நீங்கள் மனிதர்களை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், ஒருவர் ஒரு இடத்தில் ஒன்றை கேட்டு இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது ஒருத்தர் ஒன்றை கேட்டு அதை 9 சொல்லுவார்னு சொல்லுவாங்க. 1 9 மாறும், அடுத்து 9 10 மாறும், அந்த 10 20 மாறும், 20 30 மாறும். இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல வரும்போது நடந்தது என்னவோ இருக்கும், ஆனால் பேசுறது வேற ஒரு காரியமாக இருக்கும். இப்படித்தான் இருக்கும். இந்த உலகத்தின் மனிதர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். நாம் பேசுகிறது எதை பார்த்தோமோ அதை அப்படியே பேச வேண்டும். நம்முடைய முகாந்திரம் ஜனங்களை கலங்க பண்ணுகிறதாக இருக்கக்கூடாது, குழப்பத்தை உண்டாக்குகிறதாக இருக்கக்கூடாது, மற்றவர்களை வாதிக்கிறதாக இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் ஒரு பிரச்சனை உண்டாக்குவதற்கு ஏதுவான வார்த்தையாக இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை கட்டி எழுப்புகிறவர்களாக, மற்றவர்களோடு கூட நிற்கிறவர்களாக, நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறவர்களாக நாம் காரியத்தை செய்ய ஆரம்பிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.